மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சது? மெசேஜ் என்ன, ஒரு க்ரைம் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சீட்டிங் போட்டு நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கலாம், பட் ஒரு ஒரு மூடில் போகுது படம், பார்க்கலாம். ஒரு வாட்ச் பண்ணுற மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும். உங்களுக்கு காமெடி சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் படம் ஃபுல்லாகவே வந்து வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்னு ஒரு ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுவே உங்களுக்கு டைட்டிலுக்கும் மூவிக்கும் வந்து கரெக்டாக சிக்காயிருக்கும். தேங்க்யூ. வேறு என்ன படத்துக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சதில் வந்து புதுசாக எடுத்திருக்காங்க, எப்படி படத்தை எடுத்திருக்காங்க? யா, இப்போ என்னென்னா படம் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்காங்க. சிம்பிள் அண்ட் ஸ்கிரிப்டும் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. சிம்பிள் ஓவராக வந்து இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியாக அதெல்லாம் எதுவுமே காமிக்காமல் நல்லா சிம்பிளாக எடுத்திருக்கோம். படம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரக் ட்ரைல் மூவி தான், பட் பார்த்திங்கன்னா எல்லா படமும் இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஃபேஷியல் டிஸார்டர்னு ஒரு நோய் அதனால் அஃபெக்ட் பண்ண ஹீரோ, அவர் எப்படி அவர் வெளிவந்தார், இதுதான் கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு படம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஹரி படம். தேங்க்யூ. சாங்ஸ் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. சன்னை வந்தது, எடிட்டிங் நல்லா பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் இருந்துச்சு. நல்ல ஒரு திறமையான படம், நல்ல ஒரு லுக்கு, கதையும் நல்லா ஃபேஷன் பண்ணியிருக்காங்க, சூப்பர். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய கதைக்களமாக இருக்குமா இல்லை? கட்டாயமாக இருக்கும். வேறு என்ன படத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லா சோதியுமே நல்லா இருந்துச்சு. அது எல்லா ஸ்டோரியும் நல்ல ஸ்டோரி பண்ணுறது நல்லா இருக்கும், சூப்பர். படம் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதாக போயிருந்தாலுமே செகண்ட் ஆஃபில் கரெக்டான ஸ்டோரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பெரிய பெரிய அப்கமிங் ஹீரோஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி டேரக்டர்ஸை ஒர்க் பண்ணுன்றது என்னோடய விஷயம். படத்தோட சாங்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஓவரால் ரன் டைம் வந்து 2 hours இருந்தாலும் படம் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ என்னோட ரிவ்யூ புதுப்படம். ஆமாம், இதுதான் ஆக்சுவலி நம்ம அங்கே டேரக்டர் ஃபஸ்ட் ஃபிலிம் போல். அங்கே டேரக்டர் நேம் அங்கே விஜய்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில எனக்கு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னென்னா ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா ஒரு ஹாலிவுட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியுமே பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. இன்னும் லாகிங், எனக்கு தெரிஞ்ச லாகிங் மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, நல்லாயிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, எடிட்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. முகத்தை மறைக்கிறது